ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காதல் இருக்குன்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள், சந்ததாரர்களாக மாறாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கூட சந்ததாரர்களாக மாறிவிடுங்கள். மிக முக்கியமாக பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நிறைய நபர்கள் வந்து இன்னும் அழுத்தாமல் இருக்கீங்க. ஸோ அனலிட்டிக்ஸில் அது காட்டுதுங்கிறதுனால அனைவருமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்களோட அப்டேட் உடனுக்குடனே கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ நாளுங்க. சிவன் சன்னதி எங்கெங்கே இருக்கோ எல்லா கோயில்களிலுமே இன்னைக்கு சிறப்பான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் பிரதோஷத்துக்காக சிவனுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக நடைபெறும். ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கங்க. சிவ வழிபாடு செய்து சிவன் அருள் பெறுவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல 10 குடியினர் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இன்றைய தினம் பூர்வ புனிய ஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் 12 குடியவன் 11ஆம் இடத்துல இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறது. 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் அதற்கேற்ப உங்களுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே. செலவுகள் மூலமாக உங்களுக்கு சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். எனவே கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. உடன் பிறந்த சகோதர சகோதரர்களில் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். தொலைபேசி தகவல் மூலமாக சில தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணி இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் சிறப்பாக செய்கிறத பார்த்துட்டு மற்றவங்க உங்களை பாராட்டக்கூடிய யோகம் இன்றைய தினம் அமைந்துள்ளது நண்பர்களே. உங்கள் ஃபியூச்சர் குறித்த சில முக்கியமான முடிவுகளை இன்றைய தினம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்காலம் குறித்த முக்கியமான முடிவுகளை தாராளமாக நீங்கள் இப்போது எடுக்கலாம். சில தர்ம காரியங்களில் ஈடுபட உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொதுப்பணிகள் தர்ம காரியங்களை நீங்கள் அதிகமான ஒரு ஆர்வம் செலுத்தி காணப்படுவீங்க. ஆதாயம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். தந்தை வழியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எல்லாமே மறையும். இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. புதிதான சில துறை தகுந்த தேடல் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் துறையை விட்டுட்டு மற்ற துறையில் நீங்கள் அதிகமான விருப்பத்தை வந்து ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாறும் நண்பர்களே. எனவே நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவேகமான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் நன்மதிப்பையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இந்த தினம் நீங்கள் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வேகம் தேவையில்லை. நீண்ட தூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் வந்து உங்கள் மனக்குறந்த காதலரின் நிலைமைகளை புரிந்து கொண்டு நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக, நீங்கள் நினச்சதை நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடமண்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக பயத்தை மனசுலேருந்து விட்டுலிங்க. சந்தேக குணத்தையும் கோபம் பேராசை போன்ற நெகட்டிவ் தரக்கூடிய சிந்தனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுருங்க நண்பர்களே. நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. அதிகமான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகமாக செலவு செய்கிறது, சந்தேகமாக இருக்கக்கூடிய நிதி திட்டங்களில் முதலீடு செய்கிறது தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. தினசரி ருட்டீனாக அட்டவணைய வேலையிலிருந்து நீங்கள் விடுபட்டு இந்த தினம் நீங்கள் நண்பர்கள் கூட வெளியில் சுற்றலாம். அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். நீங்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் பிரபலமான சில விஐபியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. நீங்கள் ஈஸியாக மற்றவங்களை கவருவீங்க. உங்கள் எதிர்பார்ப்பினத்தவரை
நீங்கள் எளிதாக கவரக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையிலிருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இங்கே உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் நேரத்தை செலவிடுவது நல்லது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி செலவிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். எனவே பழைய நினைவுகளும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு ரிமார்க்கபிளான மொமெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் ஞாபகப்படுத்தி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கட்டுப்படலை அப்படின்னாலும் சரி, நீங்கள் உங்கள் மனநிலையை வந்து சாந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பொறுமை இழக்கக்கூடாது நண்பர்களே. இந்த தினம் நிலைமையை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியில் உண்டு. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் பெரும்பாலான மறைந்துவிடக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் மனதளவில் உங்களுக்கு மனத்தில் உண்டாகக்கூடிய ஒரு யோகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் உற்சாகமாக நீங்கள் வேலை பார்ப்பீங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலைகளை சீக்கிரமாக துரிதமாக முடிக்க முடியும். அந்த மாதிரியான ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க நண்பர்களே. உங்களுடைய உடன் பிறந்தவர்களை ரொம்ப நாளாக சந்திக்கலைன்னா இப்போ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஒரு வீடு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டாவது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். ஒருவேளை வீடு கட்டுறது கனவாக வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த கனவு நிறைவேறதுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்துள்ளது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் நீங்கள் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. லக்கேஸ் கலராக உங்களுக்கு எல்லோ கலர் அமையும். மேலும் நம்பர் 2 இரண்டாம் நம்பர் நீங்கள் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களுக்கான பொழுது நம்ம துலாம் ராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படுங்க. உங்கள் துறையை தவிர மற்ற துறையில் நீங்கள் அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்வீங்க. மேலும் சில தர்ம காரியங்களில் பொதுப்பணிகளிலும் நீங்கள் ஆர்வம் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது. மன தெளிவு உண்டாக யோகம் இருக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கி விடக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக அமையும். அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுங்க. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். நீண்டதூர பயணங்களை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாளுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் விவேகமாக செயல்படணுங்க. அதன் மூலமாக நீங்கள் செல்வாக்கு நன்மதிப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வேகம் தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேகமாக செயல்படுங்க. தந்தை வழியில் உங்களுக்கு நெருக்கடியான இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே மறைந்து உங்களுக்கு இப்போ சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழல் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த தினம். உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. ஆதாயம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். நன்மதிப்பு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த தினம் விவேகமாக செயல்படுங்க. வெற்றிகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.